நல்ல கவிஞரும் எழுத்தாளரும் பேச்சாளருமாக இருக்கிற எங்கள் ஆற்றல் வாய்ந்த நடுவர் பந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்களே, உலகெங்கிலும் இருந்து கொண்டு இணையம் வழியாக இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் தெரியுமா? மற்ற பண்டிகைக்கும் தீபாவளிக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா மற்ற பண்டிகைகள் நாள்ல தான் நம்ம கொண்டாடுவோம். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற நாள்ல தான் பண்டிகை கொண்டாடணுங்கிறது இல்ல, என்னைக்கு பர்ச்சேஸ் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே தீபாவளி ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப ஒரு காலத்துல எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கடைகடையா தேடி போனோம். இப்ப இருக்கிற சூழல்ல கடைகடையா தேடி போக முடியாத ஒரு சூழல். அதுல ஒரு ஆண்களாகி எங்களுக்கு நிச்சயமா ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? மனைவி புடவையை செலக்ட் பண்ணும் போது பக்கத்திலேயே கால் வலிக்க நின்னு வெறுப்பாகிறோம் பாருங்க. இந்த சூழல்ல இருந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது இந்த சூழல். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, வீடியோ கால்ல சேலைகளை காமிக்கிறாங்க. அதை பார்த்து செலக்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களே டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்ப நடக்கிற நார்மல் டெலிவரிங்கிறது இதுதான் நினைக்கிறேன். மேடம் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாம். நீங்க பொருட்களை வாங்கும் போது பெரு முதலாளிகளை பெரிய முதலாளிகளை ஆக்குறீங்களேன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வியே கவிதை மாதிரி வருது. ஏன்னா அவங்க மதுரைங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். பெரும் முதலாளிகளை நாங்க பெரிய முதலாளி ஆக்கலைங்க. பெரும் முதலாளிகள் நடத்துற தொழில் நிறுவனங்கள்ல எங்கள் ஏழை தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்க அத்தனை பேரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த தொழில் நிறுவனத்தின் வளர்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவங்க. அதனால பெரு நிறுவனங்கள் வளரும் போது இவர்களுக்கு வியாபாரம் ஆகும் போது அந்த வியாபாரத்தினுடைய பங்கு இவங்களுக்கு போனஸா கிடைக்குது. அதை வச்சு சந்தோஷமா அவங்க தீபாவளியை கொண்டாடுறாங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில வியாபாரம் ரொம்ப தேங்கி இருக்கு. தீபாவளி தான் அந்த வியாபாரத்தை தூக்கி நிறுத்தி எங்கள் ஏழை தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுகின்ற மிகப்பெரிய பணியை செய்ய போகிறது. அதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா இதுதான் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது மனிதனின் அகையுருளை நீக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நீக்குவதற்கும் இந்த தீபாவளி பயன்படணும் அப்படிங்கறத எங்களுடைய மிகப்பெரிய ஆவல். அனிதா மேடம் பேசும்போது நான் ரொம்ப ரசிச்சேன். என்ன தெரியுமா, இவங்க பண்டிகைகள் சங்கடம்னு சொல்லிக்கிட்டே எல்லா பண்டிகைகளுடைய பேரையும் அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுல என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு பண்டிகைகளை கொண்டாடுகிறோம்னு சொன்னாங்கல்ல, எங்கம்மா தொலைச்சிருக்கோம். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து சொன்னா கூட பரவாயில்ல, அமெரிக்காவில செட்டில் ஆன ஒரு மதுரையின் மகள் எல்லா பண்டிகைகளுடைய பேரையும் அதை கொண்டாடுகிற தாத்பரியத்தையும் கொண்டாடும் முறையையும் அமெரிக்காவுக்கு போன பிறகும் எங்கள் பண்டிகையின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நீங்க சொல்றீங்கன்னா இதுதான் இந்த பண்டிகையினுடைய வெற்றி. நம்ம பிள்ளைகளுக்கு அது வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. வெளிநாடுகள்ல நடக்கிற பண்டிகைகள், அது தீபாவளியா இருக்கலாம், பொங்கலா இருக்கலாம், தமிழ் புத்தாண்டா இருக்கலாம், இந்த பண்டிகைகள்ல எல்லாம் அங்க இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து அவங்க பாரம்பரிய முறையில அதை கொண்டாடுறத நேரடியா நிச்சயமா நடுவரமா நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் சில ஊரு இடங்கள்ல சில நாடுகள்ல நானும் பார்த்திருக்கிறேன். இங்க இருந்து போகக்கூடிய பேச்சாளர்கள் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா, ஆண்கள் எல்லாம் வேட்டி சட்டை, பெண்கள் பாரம்பரிய சேலையோடு அந்த பண்பாட்டை கொண்டாடுறாங்க. தலைவான இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறி நம்முடைய கிராமம் சார்ந்த கலை சார்ந்த விளையாட்டுகளையும் விளையாடுறாங்க, கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துறாங்க. இப்படி இந்த பண்டிகைகள் மூலமாக நம்முடைய பண்பாட்டையும் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இதுல மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை ஞாபகப்படுத்துனாங்க. உங்களுக்கு ஒண்ணு பணிவோட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் சகோதரி. மீனாட்சி சொக்கநாதர் அந்த திருக்கல்யாணம் இந்த ஆண்டு கொரோனா காலத்திலும் நடந்தது. பார்க்க முடியலையேன்னு நீங்க ஆதங்கப்பட்டீங்க இல்ல, இணையம் வழியாக நேரலையாக அது ஒளிபரப்பப்பட்டது. உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கண்டு ரசித்தார்கள்.
மீனாட்சி அம்மனை தரிசித்தார்கள். இதுதான் பண்பாடு. மதுரைங்கிறது அதாவது திருவிழாக்களின் நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு திருக்கல்யாணம் நடத்துறதையே மிகப்பெரிய சித்திரை திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நகரம். விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப என்ன தெரியுமா, பண்டிகைகள் நம்முடைய உறவுகளை இணைக்கிறது, அதான் முக்கியங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துறது பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து, பக்ரைன் இருக்கிற முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம், பிரித்தானியா இந்திய தமிழ் வானொலி அமைப்பு, தெலுங்கானா தமிழ் சங்கம், தில்லி கலை இலக்கிய பேரவை, உரத்த சிந்தனை அமைப்பு, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒரே உணர்வோடு ஒன்றிணைத்து இணையம் வழியாக இணைகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது தீபாவளி என்று சொல்லக்கூடிய இந்த பண்டிகை தானங்க. அது எப்படி நம்முடைய சங்கடத்தை தரணும்னு என்னால, தீபாவளி கொண்டாடும் போது மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிறது இல்ல, மத்தவங்க கொண்டாடுறத பாக்குறதே நமக்கு மகிழ்ச்சி தாங்க. இப்ப எல்லாம் தலை தீபாவளி கொண்டாடுற மாப்பிள்ள எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் தெரியுமா, அவங்க கொண்டாட போறாங்கிறத நினைக்கும் போது நம்ம தலை தீபாவளி நமக்கு ஞாபகம் வருது பாருங்க, அதான பெரிய விஷயம். எங்க தெருவில் ஒருத்தருக்கு லாக்டவுன் நேரத்துல திருமணம் ஆயிடுச்சு. இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு மாமனார் வந்து தலை தீபாவளிக்கு தங்கத்துல ஒரு மாஸ்க் செஞ்சு வச்சிருக்கார். இத பார்க்கும் போது எனக்கே என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. கொஞ்சம் லேட்டா இருந்ததுன்னா நமக்கும் பெருசா மாஸ்க் கிடைக்குமே, அதை மாசா எல்லாருக்கிட்டையும் காமிக்கலாமேங்கிற ஒரு எண்ணம். நீங்க பழைய நினைவுகளை நம்ம அசை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, குழந்தைகள் குதூகலத்தோடு கொண்டாடுறாங்க. இன்னொன்னு அதுல முக்கியமா என்னன்னா, புத்தாடை அணிஞ்சு இனிப்புகளை நாம சாப்பிட்டுட்டு பெரியவங்கள்ட்ட ஆசி வாங்குற ஒரு வழக்கம் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில் நடைமுறையில இருக்குது. குழந்தைகள் பெரியவங்கள்ட்ட ஆசி வாங்குறாங்க, அவங்க மனசார வாழ்த்து சொல்லுவாங்க, குடும்பத்தோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து பேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு அதுல லைக்ஸ் வரும்போது நம்ம லைஃபே கிடைச்சது மாதிரி சந்தோஷப்படுறோம் பாருங்க. இதுல கிடைக்கிற ஆனந்தம் வேற எங்கெங்க இருக்கு. ஏன்னா பண்டிகைகள் நம்முடைய மனிதர்களை ஒன்றிணைத்து மனிதம் வளர்க்கிறது. இங்க எல்லா பண்டிகையுமே, இப்ப நம்ம தீபாவளியை ஒரு குறிப்பிட்ட மக்கள் கொண்டாடுவாங்க, இனி கிறிஸ்துமஸ் தீபாவளி கொண்டாடும் போது இனிப்புகளை நம்ம தயார் பண்ணுவோம், கிறிஸ்துமஸுக்கு கேக்கு, ரம்ஜானுக்கு பிரியாணி, இது எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும் போது அங்கே பண்டங்கள் பரிமாறப்படுவதில்லை, நம்மிடம் இருக்கிற உண்மையான பாரம்பரியமும் பாசமும் பரிமாறப்படுகிறது. அதானே உண்மையோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உறவுகள்லையுமே நட்புகள்லையுமே சில நேரங்கள்ல நம்முடைய பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல சில பேர்கிட்ட நம்ம பேசாமலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், தொடர்பு கொள்ற வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா நம்முடைய வேலை சூழல் அப்படி இருக்கும். இந்த மாதிரிப்பட்டவங்கள்ட்ட பண்டிகை நாட்கள்ல அவங்களுக்கு வாழ்த்து மெசேஜ் அனுப்பி, அவங்களும் அதுக்கு பதில் அனுப்பி, அவங்களோட மனம் விட்டு பேசி, நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்கள் இதயத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்கின்ற உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பண்டிகை காலங்கள் நமக்கு இருக்கிறது. இன்னொன்னு சொல்றதா இருந்தா, வாழ்க்கையில எல்லா நேரங்கள்லையுமே நம்முடைய நம்மை சுத்தி நமக்கு பல பேர் நமக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்யறவங்களுக்கு எல்லாம் நாம நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துறது. இந்த கொரோனா காலத்துல அந்த தூய்மை பணியாளர்களுடைய பங்கு மிகப்பெரியது. நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பாதுகாப்பற்ற சூழலில் இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்தவர்கள். அவங்களுக்கு பரிசு பொருட்களையும் பட்டாசுகளையும் இனிப்புகளையும் கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தும் போது அவர்கள் நமக்கு செய்த உதவிக்கு நன்றி செலுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். இன்னும் முக்கியமா சொல்றதா இருந்தா, நீங்க மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஒரு வரையறைய ரிச்சர்டு லயடுங்கிற ஒரு அறிஞன் சொல்றான், நேற்றை விட இன்று நன்றாக இருப்பது போல் உணர்வதுதான் மகிழ்ச்சிங்கிறது. இங்க பல மாதங்கள் நம்ம பொது முடக்கத்தினால முடங்கி போகிற இந்த நேரத்துல நம்முடைய உணர்வுகளையும் நம்மால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தீபாவளி பண்டிகை நிச்சயமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா தீபாவளிங்கிறது சாதாரண தீபாவளியில நம்ம ஒரு சில மணித்துளிகள் நேரம் தான் பட்டாசு வெடிக்கிறோம். நாம ஒரு சில மணித்துளிகள் நேரம் வெடிக்கிற பட்டாசுக்காக ஒரு ஆண்டு முழுவதும் உழைப்பவர்கள் எங்கள் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள். நாம கரியாக்குகிற அந்த காசுல தான் அவர்களின் அடிப்பு எரிகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால் பட்டாசுகளை பாதுகாப்போடு வெடிப்போம். மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவோம். கொரோனாங்கிற கொடிய நரகாசுரனை ஒழித்து மகிழ்ச்சி மத்தாப்புகள் ஒவ்வொருவருடைய மனதிலும் வளர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி
நன்றியோடு விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜ்குமார் ஐயா, நீங்க தான் பொதுவா மாணவர்களுக்கு மார்க் போடுவீங்க, நான் இந்த முறை அந்த உரிமை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 100க்கு 200 மார்க் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். மிகவும் அற்புதமாக உங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தினீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி.